அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். இன்று நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அபூர்வமான ஒரு படைப்பு தான் சர்வ படைப்புகளும். இந்த அபூர்வமான படைப்புகளில் உன்னதமான படைப்பு வந்து மனித படைப்பு. இந்த மனித படைப்புகள் எல்லாமே வந்து பஞ்சபூதங்கள்னால ஆனது, அதாவது மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த அஞ்சு பூதங்களுடைய கலவையில் தான் மனிதர்கள் எல்லா ஜீவராசிகளையும் இறைவன் வந்து உலகத்தையும் படைச்சிருக்காப்ல. இப்போ இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வகையான ஒரு அற்புத சக்தி உண்டு. அது என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தமிழில் வந்து மணி, மனித மணி அப்படின்பாங்க. அந்த மனித மணி அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பஞ்சபூதங்களால் அழிக்கப்படாத ஒரு ஒரு சிறு துண்டு பகுதியை குறிக்கக்கூடிய மனித மணின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ரசம் மணின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி மனிதர்களுக்கும் மணி உண்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி வந்து இப்போ நீங்கள் வந்து இண்டூஸுவாக இருந்தீங்கன்னா உங்களை வந்து நெருப்பில் வச்சு புகமூட்டம் பண்ணி இறந்ததுக்கப்புறமா உங்களை எரிச்சிருவாங்க. எரித்தாலும் அந்த மணி மட்டும் அது வந்து எரியாது. அதாவது இஸ்லாமிய கிறிஸ்டின்ஸ் இவங்களெல்லாம் புதைச்சிருவாங்க. இப்போ புதைச்சாலும் எல்லா எலும்பு எல்லாமே மக்கி போயிடும். ஆனால் இந்த ஒரு மணி மட்டும், அது வந்து மணினா அதோடைய நுண்ணு பகுதி அப்படின்ட்டு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மொடி பொடிசாக இருக்கக்கூடிய அந்த மணி மட்டும் வேகாது, பஞ்சபூதங்களுக்குள்ள அழியாது அப்படின்ட்டு இறைவன் வந்து சொல்கிறான். என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நம்ம வந்து அந்த வகையான ஒரு துண்டு சதைய ஒரு எலும்பு பகுதியை வச்சுருக்கோம் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அறிவிப்பாக சொல்லி செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து சஹீஹுல் முஸ்லீமில் வந்து பாகம் 4 பதியப்பட்ட ஒரு விஷயம். இது எண் வந்து 5660 அந்த கிதாபில் உள்ளக்கூடிய ஹதீஸ் நம்பர். இது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரு எக்காலத்திற்கு சூர் மத்தியில் இடைப்பட்ட காலம் 40 என்று கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தனர். அதாவது யுகா முடிவு நாள் பற்றி ஒரு கடைசியில் உலகத்தை முடிச்சு வைக்கிற போது முடியக்கூடிய தருவாயில் என்ன வகையான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இது சொல்கிறாங்க. அதாவது சூர் ஊதப்படணும்னா ஒரு ஓசை, பயங்கரமான ஒரு சப்தமான ஒரு ஓசை உண்டாகும். அது பேர் சூர்னு பேர். அந்த ஓசை எப்படி எப்படி எவ்வளோ நாளுக்கு அந்த ஓசை வந்துச்சு அப்படின்னா, இப்போ சங்கு ஓசை, அதாவது பெருங்குண்ட ஓசை, இடி ஓசை இப்படிலாம் கேள்விப்படணும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஓசை கேட்கும், இந்த கேட்டுச்சு அப்படின்னா எவ்வளோ நாளுக்குள்ள இந்த உலகம் வந்து முடிவுக்கு வரும், கலியுகம் முடியும் அப்படிங்கிறத அண்ணல் நபி சொல்கிறாங்க. அதை பற்றிய உள்ள ஹதீஸ் தான். அதை வந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து கேட்டது வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வந்து கேட்டிருக்காங்க. அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போது மக்கள் அபூ ஹுரைரா அவர்களே, நாட்களில் 40 என்று கேட்டார்கள். அதாவது அந்த 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 ஓசை கேட்டதுலேருந்து 40 உலகம் அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்குறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதில் இருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று கூறினார்கள். மக்கள் மாதங்களில் 40 என்று திருப்பியும் அவங்க சந்தேகம் வருது. அந்த சூர் ஊதினதுக்கு அப்புறமா 40 பூமியில் இருப்போமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. 40 என்று கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். மக்கள் வருடங்களில் 40 என்று கேட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் நான் விலகிக் கொள்கிறேன், எனக்கு இது குறித்து தெரியாது என்று கூறிவிட்டு, பிறகு அல்லாஹ் வானத்தில் இருந்து ஒரு நீரை இறக்குவான்,
உடனே இறந்து போனவர்கள் பச்சை புற்களும் முளைப்பதை போன்று எழுவார்கள். மனிதர்களின் எல்லா உறுப்புகளும் மண்ணுக்குள் மக்கி போய்விடும். ஒரே ஒரு எலும்பு தவிர அது அவனது முதுகு தண்டின் வேர்பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பின் அணுவளவு நுனியாகும். அதை வைத்தே படைப்பினங்கள் மீண்டும் மறுமை நாளில் படைக்கப்படும் என்று சொன்னார்கள். இப்போ இதில் இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எலும்பின் அணுவளவு நுனியாகும் அப்படின்னாங்க. அதாவது முதுகு தண்டின் வேர் பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பின் அணுவளவு நுனியாகும். அதை வைத்தே படைப்பினங்கள் மீண்டும் மறுமை நாளில் படைக்கப்படும் என்றார்கள். இப்படி ஒரு விஷயம் வந்து மனித உடலுக்குள்ளே இருக்குது. இது வந்து எந்த வித காரணத்துக்குண்டும் அழிக்க முடியாது. நெருப்பில் போட்டாலும் அழியாது, அதே மாதிரி மண்ணில் பதிச்சாலும் அழியாது, நீரில் இருந்தாலும் அழியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அதை அழிக்க முடியாது. இது எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தொடர்ந்து அடுத்த விஷயத்த அதே விஷயங்களை இன்னும் ஆதாரப்பூர்வமாக பதிகிறாங்க. இது கிதாபு முஸ்லீமில் வந்து 4வது பாகம் 5661 ஹதீஸ். என்ன இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆதமின் மகனின் மனிதனின் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளையும் மண் தின்றுவிடும். மனிதனின் முதுகு தண்டின் வேர்பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பின் நுனியை தவிர அதை வைத்தே அவன் தன் தாயின் கருவறையில் முதல் முறையாக படைக்கப்பட்டான். அதிலிருந்தே அவன் மீண்டும் மறுமை நாளில் படைக்கப்படுவான். இதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உள்வால் எலும்பு முதுகு தண்டின் வேர் பகுதியில் இருக்கும் உள்வால் எலும்பின் நுனியை தவிர இந்த ஒரு உறுப்பு மட்டும் பஞ்சபூதங்கள்னால அழியாது இறைக்குவர் சொல்கிறாங்க. இன்னும் அடுத்தாக்கில் இதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்துறது அடுத்தது சொல்கிறாங்க. அம்மா பின் முனை ரலியல்லாஹுன்க ஒரு கூறியதாவது, இவை அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் எமக்கு அறிவித்த ஹதீஸ்களாகும். அவற்றில் பின்வரும் ஹதீஸும் ஒன்றாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதனின் உடலில் எலும்பு ஒன்று உள்ளது, அதை பூமி ஒருபோதும் புசிக்காது. அதை வைத்தே மீண்டும் மறுமை நாளில் அவன் படைக்கப்படுவான் என்று சொன்னார்கள். மக்கள், அது எந்த எலும்பு அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், உள்வால் எலும்பின் நுனி என்று பதிலளித்தார்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த ரகசியத்தை மனித உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அழியாத ஒரு பொருளை பற்றி, அழியாத ஒரு எலும்பு துண்டை பற்றி சொல்கிறாங்க. இன்னைக்கு இதை பற்றிய ஆய்வுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. விஞ்ஞானிகள் வந்து இந்த ஒன்றை மட்டும் அழிக்க முடியாமல் திணறாங்க. இது வந்து எதுனாலையும் அழியாது, ஹை டெம்பரேச்சர்லேயும் அழியாது, மண்ணுக்கும் அழியாது, நீருக்கு அழியாது, நெருப்புக்கும் அழியாது, காற்றிலேயும் அழியாது, ஆகாயத்திலையும் அழியாது. இந்த பஞ்சபூதங்களால் அழிக்கப்பட முடியாத ஒரு பொருள் வந்து மண்ணில் வந்து இன்னும் தங்கி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இதை வச்சு தான் மறுமை நாளில் இறைவன் வந்து எந்தெந்த உயிர்களுக்கு திருப்பி உயிர் கொடுத்து எழுப்பான் அப்படிங்கிற விஷயங்கள், அதாவது வந்து விறுவிறுவிறுன்னு அந்த மனிதர்களை வந்து திருப்பி உண்டாவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹதீஸ்கள்லாம் வந்து ஆதாரப்பூர்வமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். 4444 வருடத்துக்கு முன்னகுட்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. உலக மக்களுக்கு இது ஒரு அருள்கொடையான ஒரு விஷயம்தான். இது வந்து எல்லா விஞ்ஞானிகளும் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். என்ன காரணத்தினால எவ்வளவோ ரகசியங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் இந்த ரகசியத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, எப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை அல்லது வந்து மக்களுக்கு பறைசாற்றிட்டு இருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.